நேயர்களுக்கு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தர்மமிகு சென்னை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே கடந்த 4 நாட்களாக நாம் வந்து 63 நாயன்மார்கள், அப்பாலும் அடிசார்ந்த நாயன்மார்கள், திருநீறு பூசிய நாயன்மார்கள், அதற்கு பிறகு சென்னையில் வசித்த பச்சையப்பர், மணலி குடும்பம், முத்துசாமி ஜட்ஜு முத்துசுவாமி ஐயர், உவே சுவாமிநாத ஐயர் என்று ஒரு வரிசை, இவர்களெல்லாம் தர்மமிகு சென்னை என்று ஏன் வள்ளலார் அவர்கள் பாடினார் என்பதற்கு இவர்களெல்லாம் சாட்சி, இவர்கள் செய்த தர்மங்கள் சாட்சி. அந்த அளவிற்கு இவர்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்து அதற்கு பிறகும் இந்த ஊருக்காக மக்களுக்காக இவர்கள் வந்து நிறைய தர்ம காரியங்களை செய்தவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்லிவிட்டு இறுதியாக இந்தியன் வங்கியை, அதாவது வெள்ளையர்கள் காலத்திலேயே இந்தியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வெள்ளையர்களுக்கு பிடிக்காது, வந்தே மாதரமும் பிடிக்காது, இந்தியன் அப்படிங்கிற வார்த்தையும் பிடிக்காது. அப்படிப்பட்ட காலத்திலேயே ஒரு வங்கி, இந்தியன் வங்கி என்கின்ற பெயரிலே ஒரு வங்கியை தொடங்கி இன்று வரை அந்த வங்கி இருக்கிறது. அப்படி வந்து ஒரு பெரிய தேசப்பற்றையும் அவர் வந்து வெளிக்காட்டியவர். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களை பற்றியும் பெரியவர் அவர்கள் சிந்திக்கிறார். கிருஷ்ணசாமி அவர்களை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்ப்போம். உலகத்தில் உடல், பொருள், ஆவி மூன்றையும் அர்ப்பணம் பண்ணினான் என்று சொல்லுவது வழக்கம். நான் அப்படியே பெரியவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறேன். என்னுடைய வார்த்தைகளில் இல்லாமல் பெரியவருடைய வார்த்தைகளிலேயே அப்படியே சொல்கிறேன். உலகத்தில் உடல், பொருள், ஆவி என்று மூன்றையும் அர்ப்பணம் பண்ணினான் என்று சொல்லுவது வழக்கம். வி கிருஷ்ணசாமி ஐயர் இதையெல்லாம் யோசனை பண்ணாமல் இருக்கவில்லை. பால்யத்திலேயே இங்கே வந்து, அதாவது சென்னைக்கு வந்து வக்கீல் தொழில் பண்ணி போதுமான பணம் வராது போல் இருக்கிறதே, சென்னை பட்டணத்தில் செலவு வேறு ஜாஸ்தி ஆகிறது, அதனால் வேறு எங்காவது போக வேண்டியதுதான் என்று மூட்டை கட்டி கொண்டு ரயிலுக்கு கூட புறப்பட்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். அதாவது அவருடைய தொடக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். சரி சரி, இந்த ஊர்லெல்லாம் வாழறது ரொம்ப கஷ்டம், நம்ம பேசாமல் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவர். அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். அவ்வளவு சிரம தசையில் இருந்தும் கூட ஈஸ்வரனுடைய கடாட்சத்தால் அவர் பெயர் வாங்கி கொண்டு சென்னையில் நல்ல காரியங்களை எல்லாம் செய்யும்படியான அனுகிரகம் ஈஸ்வரனால் அவருக்கு கிடைத்தது. அவர் செய்த பெரிய காரியம் ஒன்று, விவேகானந்தர் இந்தியா தேசத்துக்கே பெரிய கீர்த்தி ஏற்படும்படி செய்தவர். இந்தியா தேசத்தில் அமெரிக்காவை போல டாலர் கீர்த்தி எல்லாம் கிடையாது, என்ன குண்டினாலே கீர்த்தி இல்லை, உண்மையும் தத்துவமும் பெரிய நிதியாக எங்கே இருக்கின்றன, அந்த நிதியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சகல மதங்களுடைய மகாசபை நடக்கிற அந்த கூட்டத்திலே வந்து உபன்யாசம் செய்தவர் விவேகானந்தர். சிகாகோவில் விவேகானந்தர் நான் பேசின பேச்சை சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த விவேகானந்தர் அமெரிக்கா செல்வதற்கு பொருளுதவி செய்தவர்களிலே நம்முடைய இந்த ஐயர் அவர்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறார். இவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் கிருஷ்ணசாமி ஐயருடைய உதவி வந்த மிகப்பெரிய பங்கு. அந்த நிறைய பேர், விவேகானந்தர் அவர்கள் வந்து சிகாகோ செல்வதற்கு ராமநாதபுரத்து சேதுபதியிலிருந்து நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள், அவரை தெரியும். ஆனால் கிருஷ்ணசாமி ஐயர் இருக்கிறாரே, இவரும் வந்து ஒரு உதவி செய்தார் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கே பெரியவர் சொல்லித்தான் தெரியும். அந்த அளவிற்கு அதான் சில விஷயங்கள் வந்து தெரியாமலே இருக்கின்றது. பெரியவர் அதை எடுத்து சொல்கிறார். விவேகானந்தரை தெரியாத மனிதன் எப்படி பூலோகத்திலே இல்லையோ, அது மாதிரி இந்தியா தேசத்திலே அதற்கு அடுத்தபடியாக பூலோகம் முழுக்க தெரிந்த மனிதர் அடுத்த தலைமுறையில் சாஸ்திரி. சாஸ்திரி என்றால் ரைட் ஆனரபிள் சாஸ்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி தான். ஆரம்பத்தில் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்த அவரையும் சிக்ஷை பண்ணி உட்கார வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவரும் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்களே. கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் விவேகானந்தருக்கு மட்டும் உதவி செய்யலை, ரைட் ஆனரபிள் சாஸ்திரிகளுக்கும் அவர் வந்து உதவி செய்திருக்கிறார். இப்படி நம் தேசத்தில் பிறந்த பூலோகம் முழுக்க தெரிந்தவர்களாக அதிக கீர்த்தியோடு இருந்த விவேகானந்தர், மகாகணம் சாஸ்திரி இவர்கள் இரண்டு பேருக்கும் பழக்கத்தினாலே உற்சாகம் ஊட்டி, படிப்பினாலே உற்சாகம் ஊட்டி, தைரியத்தினாலே உற்சாகம் ஊட்டி முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர் கிருஷ்ணசாமி ஐயர். அப்படி ஒரு கீர்த்தி அவருக்கு கிடைத்தது. இவர் தான் வந்து சென்னையில் வாழ முடியல என்று தொடக்கத்திலே ஓட பார்த்தவர். அதையும் இந்த இடத்துல குறிப்பிடணும். இப்படி கிடைத்ததோடு கூட உடல், பொருள், ஆவி மூன்றையும் அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று எப்படி அர்ப்பணம் பண்ணுவது என்று அவர் யோசனை பண்ணியிருப்பார் போல. இதெல்லாம் அவர் பண்ணினது பத்தலையா, இன்னும் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்யணும், குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த சென்னைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைத்தாராம்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் தீர்மானம் பண்ணும்போது அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏதாவது பண்ணி விடுவோம் என்று அவர் தீர்வா எனக்கு அவர் அப்படி தீர்மானம் பண்ணி உழைத்தது போலத்தான் தெரிகிறது அப்படிங்கிறார். மனிதனுக்கு சட்டென்று வயிற்றுவலி தலைவலி ஜலதோஷம் என்று வந்தால் உடனே நிவர்த்தி பண்ணியாக வேண்டும். உடனே அதெல்லாம் பண்ணலைன்னா அது நை 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 நச்சுண்டே இருக்கும். வேறு ஏதாவது பண கஷ்டம் என்றால் கடன் வாங்கி கொண்டே போகலாம், கடன் ஏறிக்கொண்டே போகும். உபத்திரம் அதனாலே வந்தாலும் கடைசியில் தானே அது வரப்போகிறது. ஆனால் உடம்புக்கு ஒன்று வந்தால் உடனே நிவர்த்தி பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேக ஆரோக்கியம்தான் பிரதானம். ஏதாவது நல்ல காரியம் ஒருத்தன் பண்ண வேண்டும், பகவத் காரியமோ கர்மானுஷ்டானமோ பண்ண வேண்டும் என்றால் உடல் நலம் இருந்தால்தான் பண்ண முடியும். அதற்காக நம் நாட்டில் மகரிஷிகள் மூலிகைகளையும் மருந்துகளையும் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு மங்கி போய்விட்டன. அதற்காக ஏதாவது செய்தால் நல்லதென்று அவர் என்ன பண்ணார்னா, வேங்கடரமணா வைத்தியசாலை என்று கிருஷ்ணசாமி ஐயருடைய தகப்பனார், வேங்கடரமணர் தகப்பனார் பெயரை வைத்து ஒரு வைத்தியசாலையை ஏற்படுத்தினார். அதுவும் தாம் சம்பாதித்த பணத்தையே மூலதனமாக வைத்து எப்போதும் நடக்கும்படியாக உடனடியாக அதை அவர் வந்து இந்த தேசத்துக்கு அர்ப்பணம் பண்ணார். சரி, உடல் இருந்தாலும் உடலுக்குள் உயிர் இருக்கிறதே ஆத்மா, அதற்கு ஒரு சாந்தி வேண்டும். ஆத்மாவுக்கு தன் நிலைமை தெரிய வேண்டும். ஆத்மா வெறும் கீழ்நிலையில் இருக்கப்படாது, கொஞ்சம் உயர்நிலைக்கு வர வேண்டும். அது உயர்வதை தெரிவிப்பதற்குத்தான் சாஸ்திரம் இருக்கிறது. ஆத்மாவுக்கு சிகிச்சை செய்து பாவ நிவர்த்தி பண்ணி சித்த சுத்தி பக்தி ஞானம் எல்லாம் வரும்படி செய்வதற்கு சாஸ்திரம் ஏற்பட்டது. அந்த சாஸ்திரங்களையும் அந்த மகரிஷிகளே பண்ணியிருக்கிறார்கள். ஆத்மாவுக்கு வைத்திய சாஸ்திரம் இது. இந்த சாஸ்திரத்தையும் வளர்ப்பதற்கு ஆவிக்கு அர்ப்பணமாக சமஸ்கிருத காலேஜ் என்று ஒன்றை ஏற்படுத்தினார். ஒரு வைத்தியசாலை, அதற்கடுத்து சமஸ்கிருத கல்லூரி. தர்மமிகு சொன்னை என்று ஏன் சொன்னார் என்று பார்த்து வருகிறோம். இப்படி சமீப காலத்தில் இருந்த கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் உடலுக்கு ஒன்று அர்ப்பணம் பண்ணினார், ஆவிக்கு ஒன்று அர்ப்பணம் பண்ணினார், உடம்புக்காக ஒரு வைத்தியசாலை, ஆத்மாவுக்காக காலேஜை திறந்து வைத்தார். தியானம் பண்ணினாலும் சரி, பரோபகாரம் பண்ணினாலும் சரி, வயிற்றிலே சாப்பாடு இல்லை என்றால் என்ன பண்ணுவது? சொற்பமாவது ஆகாரம் கிடைப்பதற்கு வழி இருந்தால்தானே மனம் இவற்றில் பிரவிருத்திக்கும். ஒரேடியாக சாப்பிட்டு விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதற்கு மருந்து சாப்பிடுவது, புரண்டு புரண்டு படுப்பது, தூங்குவது என்று ஆகிவிடும். பகவான் கீதையிலே சொல்லுகிறார், நிறைய சாப்பிட்டான் என்றால் அவனுக்கு யோகமோ தியானமோ கூடுவதில்லை. அதாவது நல்ல சாப்பாட்டு ராமர்கள் இருக்கிறார்களே, அவர்களால் வந்து தியானமும் பண்ண முடியாது, யோகமும் செய்ய முடியாதான். ஹாவ் என்ற கொட்டாவிதான் வரும். ஒரேடியாக பட்டினி போட்டு விட்டால் கண்ணெல்லாம் உள்ளே போய் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். எப்போதும் மிதமான ஆகாரம், சொல்ப ஆகாரமாவது இருக்க வேண்டும். அதற்கு பொருள் வேண்டும். ஒரு கடன், வீடு ஏலத்துக்கு வந்து விட்டது, நிலம் ஏலத்துக்கு வந்து விட்டது, அடுத்தபடியாக எங்கே போவது? இப்படி ஒரு சிக்கல், சாப்பாட்டுக்கு சிக்கல், இப்படி ஒரு எங்கே போவது? வாடகைக்காரன் வருவான் என்று கவலைகள் இருந்தால் நல்ல காரியம் செய்ய முடியாது. ஆகையினால் பொருளினால் உபகாரம் பண்ண வேண்டும். பொருள் வளர்வதற்கு ஏதாவது அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணி அதற்காகத்தான் அவர் இந்தியன் பேங்க் என்று வைத்திருக்கிறார். இந்த பேங்க்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தது, எத்தனை பேர் பணத்தை பாதுகாக்கிறது, எத்தனை பேருக்கு கடன் கொடுத்த, இந்த மாதிரி இக்கட்டில் இருந்தெல்லாம் அவர்கள் வெளியே வருவதற்கு வழி செய்திருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டு இந்தியன் பேங்க் வந்த விதம் இருக்கிறதே, அதையும் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து அப்படியே கொண்டு வந்து கோர்த்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இப்போ இன்னொன்று சொல்கிறார், அதாவது பேங்க் என்றால் அநேகம் பேருக்கு கடன் உதவி செய்கிறது, பொருள் வைத்து எடுக்க சௌகரியமாக இருக்கிறது, ஒருத்தன் மோசம் பண்ணி விடுவான் என்கின்ற பயம் இல்லை, மோசம் பண்ணுகிற எண்ணத்தோடு எவ்வளவு பேர் பணம் கொடுத்து பல கஷ்டங்களை உண்டாக்குகிறார்கள், அப்படியெல்லாம் இல்லாமல் ஜனங்களுக்கு நியாயமாக யோக்கியர்களாக இருக்கிறவர்களுக்கு எவ்வளவோ உதவி இதனாலே. அதோடு பணம் கடன் கொடுக்கிற லேவாதேவிக்காரன் என்றால் லாபம் எல்லாம் அவன் ஒருவனுக்குத்தான். ஆனால் பேங்க் என்றால் அங்கே வேலை செய்கிற அநேகம் பேர் ஜீவிக்கிறார்கள், அதனால் பல பேருக்கு ஜீவனத்தையே கொடுப்பதற்கு காரணமாகிறது, அது அவர்களுக்கும் பொருள் உண்டாகிறது. இப்படி ஐயர் அவர்கள் நிரம்ப சூட்சமாக யோசனை பண்ணி தர்மம் பண்ணினார். மணலி முதலியார், பச்சையப்பர் இருவரும் எல்லையில்லாமல் தர்மம் பண்ணினார்கள். கிருஷ்ணசாமி ஐயர் படித்தவர். ஆகையால் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றுக்கும் மூன்று நன்மை செய்ய வேண்டும் என்று யோசனை பண்ணி வைத்தார் என்று தோன்றும்படி ஒரு வைத்தியசாலை உடலுக்கு, ஒரு காலேஜ் ஆவிக்கு, ஒரு பேங்க் பொருளுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தர்மமிகு சென்னையை தொட்டு இத்தனை பேரை சொல்லி அவர்கள் செய்த செயல்களை எல்லாமும் அப்படியே வரிசையாக பெரியவர் அவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். இன்னமும் அவர் வந்து இந்த சென்னை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். காத்திருங்கள், சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, க
காமகோட்டி குரு.